ஸ்ரீகுபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேசையின் பணிவான நமஸ்காரங்கள். வக்ர சனி நிவர்த்தி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை 4/11/2024 6/3/2024 வரலும் உண்டான நாட்களில் சனி பகவான் கும்பராசியிலேயே கும்பராசியில் வக்ரகதியில் இருந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். சனி பகவான் என்று சொன்னாலே எல்லாருக்கும் வந்து அவர் கர்ம காரகன், ஆயுள் காரகன், உடல்நிலையை பாதிக்கக்கூடியவர், வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர், அதாவது துலாத்தில் உச்சம் பெறுறதுனால வந்து எல்லாவற்றையும் சமமாக எடுத்துக்கொண்டு அதாவது நன்மைக்கு உண்டானதை நன்மையாகவும் தீமைக்கு உண்டானதை தீமையாகவும் கொடுக்கக்கூடியவர். சனி பகவானை பொறுத்தவரலும் பார்த்தாலேயானால் அந்த சனி என்ற கோள் வந்து ஒரு இருட்டான கோள், அதனால் சூரியனுக்கு சம சப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் அவருடைய ராசிகள் வருது. 6-7 இடம் மறைந்த இடமும் 7ஆம் இடமான எதிரான 180 டிகிரியிலையும் வந்து சூரியனுக்கு உண்டான சிம்மத்திலிருந்து வரக்கூடியதுனால மகரம் கும்பம் அவருடைய ராசியாகும். மேஷத்தில் சூரியன் எந்த இடத்தில் உச்சம் பெறுகிறாரோ அதில் நீச்சமாகவும், சூரியன் நீச்சம் பெறக்கூடிய துலாத்தில் அவர் உச்சமாகவும் இருக்கக்கூடியது. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் சனி அப்படின்னு சொன்னாலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர். வாழ்நாளில் வந்து இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்தாலே வாழ்வில் பெரிய மாற்றங்கள் நிகழும். அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கே 2.5 வருஷம் ஆகும். இந்த காலகட்டத்தில் இப்போ வந்து கிட்டத்தட்ட 6 மாதமாக ஒரு வக்கரகதியில் இருந்துட்டார். அவர் 3-4 மாதமாக வக்கரகதியில் இருந்துட்டார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து திருப்பியும் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த வக்கர நிவர்த்தி காலத்தில் பார்த்தாலேயானால் சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார். வக்கர நிவர்த்தியில் சதய நட்சத்திரத்தில் வந்திருக்கார். இந்த காலகட்டத்தில் 2026 3ஆம் மாதம் 6ஆம் தேதி வரலும் பார்த்தேன்னா, அதாவது மார்ச் 6ஆம் தேதி வரலும் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் கும்பத்தில் இருக்கிறார். அதற்கு பிறகு அவர் மீனத்துக்கு போகிறார். இந்த காலகட்டமான இந்த 2024 நவம்பரிலிருந்து மார்ச் 2024 வரலும் பார்த்தாலேயானால் சனி பகவான் மாற்றத்தில், அதாவது கும்பத்தில் இருக்கும் காலகட்டத்தில் குருவின் மாற்றங்களும் அதை தவிர ராகுவின் மாற்றமும் நடைபெறுகிறது. ராகு பகவான் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 2025 4ஆம் மாதத்தில் மாறுறார். ஏப்ரலில் மே 2025 குரு பகவான் மாறுறார். அதனால் இந்த ரெண்டு பெயர்ச்சிகளையும் வைத்து சனி பகவானுடைய கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய இது வக்ர நிவர்த்தி பெயர்ச்சியை வைத்து இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி கடக ராசி. ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். இந்த ராசிக்கு பார்த்தோம்னா இப்போது அஷ்டமத்து சனி வக்ர நிவர்த்தி ஆன உடனே கொஞ்சம் கடினமான காலங்கள் உருவாக போகிறது. சரி, கடினமான காலங்கள் உருவாக போகிறது அப்படின்னா வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு வருமா அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும். எப்படின்னா இந்த சனி வக்ர நிவர்த்தியின் பொழுது, அதாவது 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது நிச்சயமாக பிரச்சனையை ஏற்படுத்துவார். அதாவது மறைந்திருக்க வேண்டிய கட்டாயமோ இல்லைன்னா ஆயுள் சம்பந்தமாக பிரச்சனையோ, ஆக்சிடென்ட்டு இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயங்கள் நடக்கிறதோ, தொழிலில் மிகப்பெரிய முடையும், அதை தவிர வந்து உடல் நலத்தில் பெரிய பிரச்சனைகளோ வரக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையும். ஏன்னா சனி பகவான் ஆயுள் காரகனே 8ஆம் இடத்தில் இருக்கிறது அந்த அளவு விசேஷம் இல்லை. 8ஆம் இடத்துலேருந்து அஷ்டமத்தை சனி நடத்தும் பொழுது உடல் நலத்தில் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, இந்த காலகட்டம் வந்து மொத்தம் ஒரு இந்த 1.5 வருஷமுமே இருக்குமா அப்படின்னா, சனி வக்ர நிவர்த்தி வந்து 4/11/2024 6/3/2026 வரலும் வந்து சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை அவர் பார்க்குறார். 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழிலில் ஒரு மிகப்பெரிய சறுக்கல் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த காலகட்டத்தில் வந்து தொழிலில் மிகப்பெரிய சறுக்கல் வரும். யாரையும் நம்ப வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 7ஆம் அதிபதியே 8ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனையும்,
நண்பர்கள் மூலியமாக பிரச்சனையும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு பின்னடைவும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு அமையும். வேலை மாற்றங்கள் வரும். வேலையில் அதாவது எந்த வேலை செய்தாலும் அதற்கு வந்து பாதி பணம் தான் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது 100% உழைப்பை போட்டாலும் உங்களுக்கு 50% உண்டான வருமானம் தான் வரும். வருமானத்தில் சற்று பின்னடைவு, குடும்பத்தில் கொஞ்சம் என்ன சொல்கிறது சலசலப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையே வந்து சனி பகவான் பார்க்குறதுனால குடும்பத்தில் சற்று சலசலப்பு இருக்கும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது மிகவும் நன்மை. இந்த காலகட்டத்தில் யாருக்கும் தேவையில்லாத வாக்கு கொடுத்து இந்த காலகட்டத்தில் நான் வந்து பணத்தை திருப்பி கொடுத்துருவேன், வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருவேன், அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போடுறது இந்த மாதிரி விஷயத்திலெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்காமல் இருக்கிறதும் ரொம்பவும் நல்லது. இந்த 1.5 வருஷத்தில் பார்த்தாலேயானால் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரும். குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரும். உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதுக்கெல்லாம் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். அதோட பார்த்தோம்னா குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்க வாளுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது மிஸ்கேரேஜ் ஆகிறதோ இல்லைன்னா அபார்ஷன் ஆகிறதோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மருத்துவர் எந்த மருத்துவர்கிட்ட போயின்னு இருக்கீங்களோ அந்த மருத்துவர்கிட்ட கரெக்டாக போய் ஒழுங்காக பார்த்துட்டு வர்றதன் மூலியமாக நிச்சயமாக ஒரு மாற்றங்கள் வரும். அந்த சனீஸ்வர காயத்ரியும் சொல்லியிருக்கேன், அதை வந்து பண்ணுங்கோ. ஏன்னா சரணாகதி தான் உன்னைய வழி, சனீஸ்வர காயத்ரி டெய்லி சொல்லிகிட்டே வாங்கும். சரி, இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் அதாவது சனி பகவான் இந்த ஒரு 1.5 வருஷ காலகட்டத்தில் ஒரு குரு பயிற்சியும் வருது, ஒரு ராகு கேது பயிற்சியும் வருது. இந்த காலகட்டத்தில் 8ஆம் இடத்தில் ராகு பகவான் போகும்போது உங்களுக்கு ஒரு பெரிய உயர்ந்த நிலையை கொடுப்பார். அவர் எப்போ போகிறார் அப்படின்னா 4ஆம் மாதம் 2025ஆம் வருஷம். அது தவிர குரு பகவானும் வந்து பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல போயிருக்கார். 12ஆம் இடத்துல வந்து பயிற்சி ஏறார். 12ஆம் இடத்துல போகும்பொழுது என்ன போகிறது அப்படின்னா 5ஆம் மாதம் 2025ஆம் வருஷத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 12ல் மறைந்த குருவாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் அவர் சனியும் பார்க்குறார். அதனால் ரொம்பவும் மோசமான கஷ்டமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பீரியட் அப்படின்னு சொல்லப்போனால் இந்த நவம்பர் மாதத்திலிருந்து அடுத்த அதாவது மே மாதம் வரணும் சொல்லலாம். ஏன்னா அதற்கு பிறகு குருவின் பார்வை சனி பகவானுக்கு படுறதுனாலையும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகளை கொடுக்க மாட்டார். நாட்டை விட்டு வெளியவோ வீட்டை விட்டு வெளியவோ ஊரை விட்டு வெளியவோ இருந்து உங்களுடைய தொழில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனித்து இருக்க வேண்டிய கட்டாயத்தை கொடுப்பார். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்தாலும் ரொம்ப பெரிய பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இல்லை இருக்காது. ஏன்னா ஹாஸ்பிட்டலைசேஷன் வரலும் போயிட்டு திருப்பி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 12ஆம் இடத்தில் 6ஆம் அதிபதியும் போய் உட்கார்றதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு, தேவையற்ற கடன்கள், கடன்களும் செலவுகளாக போகக்கூடிய கடன்களாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்போ பார்த்தோம்னா இந்த நவம்பர்லேருந்து பார்த்தோம்னா பிப்ரவரி வரலும் வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வர, அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் குரு பகவானும் சரியில்லை, உங்களுக்கு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. நிச்சயமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தமாக பார்த்தாலேயானால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி சற்று பின்னடைவை கொடுத்தாலும் ஒரு 6 மாதம் அதாவது அடுத்த மே மாதத்துக்கு மேலே பார்த்தோம்னா சிறு சிறு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதாவது ரொம்ப பிரச்சனைகள் வந்து இந்த நவம்பர் 2024லிருந்து மே 2024 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, இந்த கடகராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே நாங்கள் எளிய பரிகாரம்ன்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை தவிர நீங்கள் வந்து முடிஞ்சதேயானால் அருகில் இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதாவது வானூர் வட்டத்தில் அங்கே ஒரு சனீஸ்வரன் 27 அடியில் இருக்கார், அவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு வந்து வந்த பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனையும் எல்லா பிரச்சனைகளிலும் நிச்சயமாக விடுதலை கிடைக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.